கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 22/4/2024 28/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிற கன்னியில கேதுவும், கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு, இந்த மூன்று கிரகங்கள். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். இந்த வாரத்தில் பார்த்தேனால் ஹஸ்த நட்சத்திரம் அதாவது கன்னியா ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன், 22ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும், 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கும் போகிறார். இது வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால், 23ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம், கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷம். அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழா கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். தண்ணியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும், கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போகிறார். அதை தவிர பௌர்ணமி அன்னைக்கு வாஸ்து நாள், 24ஆம் தேதி அன்னைக்கு திருதினஸ் பிறகு அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது ஒரே ஒரு திதி மூன்று நாட்கள் வர்றது, இல்லைன்னா 3 திதி ஒரு நாட்களில் வர்றது திருதினஸ் பிறகுன்னு சொல்லக்கூடியது. அது வந்து கரிநாள்னு சொல்லுவா. இந்த இன்னைக்கு வந்து 24ஆம் தேதி அன்னைக்கு பிரதமை திதி வந்து 3 நாட்கள் வருது. அதாவது முதல் நாளிலே வந்து பிரதமையை வந்து ஆரம்பிச்சுடுறது. சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதமம் ஆரம்பிச்சுடுறது. சூரியன் உதிச்சு 60 நாழிகையும் வந்து இருக்கு, அதுக்கு அடுத்த நாளில் 1 நாழிகை 2 நாழிகையும் இருக்கு. அதனால 3 நாள் கணக்கு வர்றதுனால திருதினஸ் பிறகுன்னு பேர். இந்த நாளில் 24ஆம் தேதி அன்னைக்கு வந்து கரிநாள்னு போட்டிருக்கும். எந்த ஒரு சுப காரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. 27/4/2024 வந்து சங்கட ஹர சதுர்த்தி, அதாவது தேய்பிறை 4ஆம் நாள், அதாவது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய 4ஆம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம். இதில் தேய்பிறையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது, வளர்பிறையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது. பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும். 28ஆம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டுரும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம், அதாவது ராசிகள் எதுன்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம், இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நேம் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து அனுப்பி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து, சந்தி இருக்கா, தசா சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷமம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு, இந்த இன்றைய கோள்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள், எதனால் பிரச்சனைகள்ன்றதை பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 22/4/2024 28/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தில் போகிறார். இந்த வாரத்தில் 5ஆம் இடம் அதீத, அதாவது கிரகங்கள் 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. உங்களுக்கு வந்து புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு 4 கிரகங்கள் இருக்குது. அதை தவிர 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அடையக்கூடிய காலகட்டம். குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் வந்து குழந்தை பிராப்தி ஏற்படும். அதை தவிர குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். புதிய பதவி அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான், உங்களுடைய உடல் நிலையில் சற்று கவனம் தேவை. சுற்றல், அதாவது வேலை பளு அதிகமாக இருக்கும், வேலைக்காக சுற்றுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போங்க, 2-வீலர் 4-வீலரில் உடல் நலத்தில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் பார்த்தோம்னா சுக்கிரன் வந்து சப்தமாதிபதி, உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8/11 அதிபதியும் நீச்சபங்கம் அடைகிறதுனால மறைந்த பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொருள் வரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனம் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு, அதாவது ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். அதுவும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு பகவான் திரிகோணத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது சமம்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சப்தமாதிபதியும் உச்சத்தில் போய் இருக்கிறதும், அதனால் தொட்ட இடமெல்லாம் பணம் வரவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு 9வது அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 22/4/2024 23/4/2024 வரலும், அதாவது காலத்தால் ஒரு 9:30 வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்துல கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கார். திடீர் பண உறவு வரும், எதிர்பாராத இடத்திலிருந்து பண உறவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இன்சூரன்ஸ், ரேஸு, அந்த மாதிரியான விஷயங்கள், மருத்துவ உபகரணம் விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ரத்தம் சம்பந்தமாக, மருத்துவம் சம்பந்தமாக, அதை தவிர வந்து செங்கல், ஜல்லி, மணல், இந்த மாதிரியான வீடு சம்பந்தமாக, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த சாப்பாடு பண்ணக்கூடிய கேட்டரிங் டெக்னாலஜி பண்ணவங்களுக்கு, நெருப்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து அதாவது 23வது தேதி கார்த்தால 9:30 25வது தேதி மாலை 7:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல இருக்கிறதும், குருச்சந்திர யோகம் மேற்கு 9வது அதிபதி 12வது இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும் ஹையர் எஜுகேஷனுக்குன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் அமைஞ்சே தீரும். அதுவும் இந்த 23வது தேதியிலிருந்து 25வது தேதி கார்த்தாலத்துக்குள்ளே கண்டிப்பாக அமைஞ்சு தீரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 25வது தேதி சாயந்தரம் 7:30 வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கிலேயே வந்து சந்திர பகவான் நீச்சம் பெற்று போகிறார். 9வது அதிபதி உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் பெற்று போகிறார். ராசிநாதன் ஆட்சி பெற்று, அதாவது பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால, அதுவும் குரு அதாவது பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே வந்து 25வது தேதியிலேருந்து 28வது தேதி கார்த்தால் ஒரு 8:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். என்ன திடீர், அதாவது ஒரு புதிய முயற்சிகள் வரும், புதுசாக எண்ணங்கள் தோன்றி அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் வழியை கடைபிடித்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 28வது தேதி கார்த்தால 8:30 30வது தேதி கார்த்தா 30வது தேதி கார்த்தால 8:30 வரலும். 28வது தேதி கார்த்தால 3:30 30வது தேதி கார்த்தால 8:30 வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு. 2வது இடத்துல இருக்கார், தனஸ்தானத்தில் இருக்கார். அதுவும் வந்து தன காரகனை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம். பணவளவிற்கு பஞ்சம் இருக்காது, பொருள் வளவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். இந்த வாரம் வந்து அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போங்க. அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு தோரம் பருப்பு உங்களால் முடிஞ்சது வந்து தானம் கொடுங்க. அதை தவிர வந்து பானகம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வர்ற வழிபோக்கர்களுக்கு தானம் கொடுங்க. இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.